லெசம் கவனிங்க, க்வெஸ்சன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் ஆன்சர் ஈஸியாக போடலாம். த லீஸ்ட் நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் இயர்ஸ், ஓகேவா? த லீஸ்ட் நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் இயர்ஸ் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன் விச் இயர் சம் ஆஃப் மணி, அதாவது ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம கொடுக்குறோம்ல, அந்த சம் ஆஃப் மணி வந்துட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா 20%க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்ப அது வந்து எப்படி மாறுதுன்னு சொல்கிறாங்க, டபுள்ட் ஆகுது. எது டபுள் ஆகுது? பிரின்சிபல் அமௌண்ட் தான் டபுள் ஆகுது, ஓகேவா? ஸோ எப்படி டபுள் ஆகுது அப்படின்னா, அது வந்து டபுள் ஆகிற அமௌண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? பி இன்டு 1+R/100 த ஹோல் பவர் என். இதானே இதோட ஃபார்முலா. இதில் வந்து என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க, இந்த அமௌண்ட் வந்துட்டு டபுள் ஆகுது, எதை விட? பிரின்சிபலோட டபுள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் தென் அப்படிங்கிறதுனால அதிகமாக, ஓகேவா? ஸோ எதை விட அப்படின்னா 2 × பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ ஓகேவா, பிரின்சிபல் அமௌண்ட்டை 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்துட்டு இதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம என்னங்கிற நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ அப்போ பி இன்ட்டு 1+ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 20%ன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ 20/100 த ஹோல் பவர் என் இஸ் கிரேட்டர் தென் 2p, ஓகேவா? ஸோ இந்த சைடு மல்டிப்ளிகேஷனில் இருக்கா பி. ஸோ இந்த சைடு வரும்போது என்னாகும்? டிவைடெல்லாம் வந்துருமா? ஸோ இது கிரேட்டர் தென் சிம்பிள், லெஸ் தென் சிம்பிள் எல்லாமே வந்துட்டு ஈக்குவல் டு மாதிரி தான். ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு போகிறப்ப என்னாகும்? மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் டிவிஷனில் போய்ட்டு, டிவிஷனில் இருந்தால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும், அடிஷனில் இருந்தால் சப்ராக்ஷன் ஆகும், சப்ராக்ஷனில் இருந்தால் அடிஷன் ஆகும், ஓகேவா? ஸோ அப்போ இது வந்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம இது எல்ஜிஎம் எடுக்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி 0 கேன்சல், 1:2 5:2 10. ஸோ அப்போ எப்படி இருக்குது? 1/5 அப்படின்னு இருக்கா? ஸோ அப்போ 1/5 அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 5+1 வந்துட்டு எவ்வளோ? 6. ஸோ 6/5 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ 6/5 ஹோல் பவர் என் இஸ் கிரேட்டர் தென் 2p/p, ஓகேவா? ஸோ பிக்கு பி கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 6/5 ஹோல் பவர் என் இஸ் கிரேட்டர் தென் 2, ஓகேவா? ஸோ நம்ம இந்த 6/5 வந்துட்டு எண்ணுக்கு நம்ம என்ன நம்பர்லாம் கொடுக்குறோமோ கொடுத்து பார்க்கணும், ஓகேவா? ஸோ கொடுத்து பார்க்குறப்ப எந்த நம்பர் 2 விட அதிகமாக வருதோ அதுதான் இதோட ஆன்சர், ஓகேவா? ஸோ இப்போ 6/5 நம்ம எப்படி எழுதலாம்? 1.2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? ஸோ அப்போ 1.2 ஹோல் பவர் என், ஓகேவா? ஸோ எண்ணுக்கு பதிலாக 1, 2, 3 இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். அதில் வந்துட்டு எதுக்கு வந்து 2 விட அதிகமாக நம்பர் வருதோ அதுதான் வந்துட்டு என்னது? நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஓகேவா? ஸோ அப்போ எண்ணுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1.2 தான் கிடைக்கும். இது வந்து கிரேட்டர் தென் 2 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது, அப்போ இது கிடையாது, ஓகேவா? ஸோ அடுத்து எண்ணுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 1.2 ஹோல் ஸ்கொயரா? அப்போ 1.2 × 1.2, ஸோ 12 × 12 எவ்வளோ? 144. ஸோ 1.44. ஸோ இது வந்து கிரேட்டர் தென் 2 அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அப்போ இதுவும் கிடையாது, ஓகேவா? ஸோ அடுத்தது என் ஈக்குவல் டு 3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 3 என்னது? 1.2 ஹோல் கியூப்னு அர்த்தம். ஸோ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இன்னொரு 1.2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ அப்போ 8, 12 2 balance 1. ஸோ இது வந்து ஆட் பண்ணுறப்போ 6 is 7. ஸோ 1.7728 அப்படின்னு வருது. இதுவும் கிரேட்டர் தென் 2 கேட்டிங்க அப்படின்னா கிடையாது, அப்போ இதுவும் கிடையாது, ஓகேவா? ஸோ அப்போ அடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். என் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது கூட இன்னொரு 1.2 மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 8 2s are 16, 2 2s are 4 5, 7 2s are 14, 4 balance 1, 1 2 is 2 3. மறுபடியும் 1 பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அதே நம்பர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அப்போ ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ வருது? 7 0 2. இப்போ 2.0736 அப்படின்னு கிடைக்குதா? ஸோ இது வந்து கிரேட்டர் தென் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், இது வந்து 2 விட அதிகமாக தான் இருக்குது, ஓகேவா? 0.736 அதிகமாக தான் இருக்குது. அப்போ எண்ணுக்கு பதிலாக நம்ம எந்த நம்பர் போட்டால் இதுக்கான ஆன்சர் கிடைக்குது? 4 போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது, ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு எவ்வளோ? 4 இயர்ஸ், ஓகேவா? புரியுதா எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதாவது புரிஞ்சுது அப்படின்னா என்ன புரிஞ்சுது அப்படி சாரி எதாவது புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எந்த சம் டவுட்னாலும் அந்த சம்மை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.